உலக நாயகன் கமல்ஹாசனுடைய விக்ரம் ஜூன் மூணாம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது மொத்தமாக இந்த படத்துக்கு நூற்றி பதினெட்டு நாள் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பற்றினா சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் ஒரு படத்துடைய டைட்டில் இன்னொரு படத்துக்கு டைட்டிலாக வைக்கணும்னா அந்த படத்துடைய நடிகர் முந்தைய படத்துடைய நடிகர்கிட்ட போய் லீகலை அந்த டைட்டிலை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ரஜினி படத்துடைய மாப்பிள்ளை டைட்டிலை தனுஷ் லீகலாக வாங்கி அவருடைய படத்துக்கு டைட்டிலாக வச்சுக்கிட்டார் அப்படி இல்லைனா அந்த டைட்டிலை அதே ஹீரோ சீக்குவலாக யூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு அரண்மனை சீரீஸை சொல்லலாம் ஆனால் விக்ரம் டைட்டில அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அவரே அவருடைய இன்னொரு படத்துக்கே யூஸ் பண்ணிக்கிட்டாரு இது சுலபமாக காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்த விக்ரமையும் கமல்ஹாசனுடைய ராஜ் கமல் கம்பெனி தான் ப்ரொடியூஸே பண்ணாங்க இந்த விக்ரம் படத்துக்கான ஒரு பில்லர் ஹீரோன்னு சொன்னால் கமல்ஹாசன் தான் இந்த பட ரீதியான ப்ரொமோஷனுக்கு எல்லா இடத்துலையுமே கமல்ஹாசன் தான் போயிட்டுருக்கிறாரு ஆனால் விக்ரம் படத்துடைய நூற்றி பதினெட்டு நாள் ஷூட்டிங் டேஸில் கமல்ஹாசனுக்கான போர்ஷன் அறுபது நாள் தானா ரிமைனிங் டேஸ்லாம் நரேன் அர்ஜுன் தாஸ் விஜய் சேதுபதி ஃபகத் ஃபாசில் தான் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் சினிமாலேயே ஒரு படத்துலேருந்து இன்னொரு படத்துக்கான சேலரி இன்க்ரிமெண்ட்டுங்கிறது இந்த விக்ரமில் தான் அதிகப்படியாக கமல்ஹாசனுக்கு இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு நம்ம கமல்ஹாசன் கெரியர்லேயே ஒரு படம் இரநூறு கோடி ரூபாய்க்கு அதிகமாக பிஸ்னஸ் பண்ணது இந்த விக்ரம் தான் பொதுவாக நம்ம தமிழ் படங்களுடைய ரைட்ஸை பொறுத்தளவுக்கு கர்நாடகாவில் அதிகமாகவும் கேரளாவில் கம்மியாகவும் தான் போகும் எக்ஸாம்பிளுக்கு கேரளாவில் பிக் ஃபேன் பேஸே வச்சுருக்க விஜயுடைய பீஸ்டிக்கை பார்த்தோம்னா கேரளாவை விட கர்நாடகாவில் தான் ரைட்ஸ் அதிகமே பட் இந்த விக்ரமுக்கு கர்நாடகாவை விட கேரளாவில் தாங்க ரைட்ஸ் அதிகமாக போயிருக்கு நார்த் இந்தியா ஹீரோக்கள் நடிக்காமல் வர ஒரு தமிழ் படத்தை டெல்லி மும்பை துபாய் மலேசியா சிங்கப்பூர்னு ப்ரொமோஷன் பண்ணுறது இந்த விக்ரம் தான் அது மட்டும் இல்லை நேரடியாகவே அந்த படத்துடைய ஹீரோவே போகிறது மாடர்ன் டேஸில் இதுதான் முதல் முறையே டூ பாயிண்ட் ஓவில் அக்ஷய்குமாருங்கிற ஹிந்தி பிராண்ட் நடிச்சிருந்தாரு இதே போல் விக்ரம் படம் ரிலீஸ் ஆன பிறகு எந்தெந்த ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ண போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்கள் விக்ரம் டே ஒன் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஓப்பனிங் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்னேன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சினி எக்ஸ்போர்